வணக்கம். ஜோதிடம் மட்டுமல்லாமல் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகள் எதற்காக ஏற்பட்டிருக்கப்பட்டிருக்கும், இதற்காக தான் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுடைய தேடுதலில் நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த எலும்பு சம்பளம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறப்ப எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஏலக்காமல் வாங்கிட்டு போவார், பட்டு வஸ்திரம் போடுவார். அந்த எலும்பு சம்பளத்துக்கு ஒரு மரியாதை எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். வண்டி புதுசாக வண்டி வாங்குறப்ப வீலில் வைக்கிறதாகட்டும், சிலவங்க சாமி மடியில் வாங்கி எலுமிச்சம்பழத்தை கார்லேயே வச்சுருப்பாங்க, சிலவங்க பையிலேயே வச்சுருப்பாங்க காரிய சித்திக்கு, சில மந்திரிச்சு கொடுத்து புழிஞ்சி சாப்பிடும். எலுமிச்சம்பழம் பக்தி சார்ந்த விஷயத்தில், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய ஒன்று. இதை எப்படி கையாளணும், கையாளுவது சரிதானா அப்படிங்கிறது ஜோதிடமுடைய விளக்கங்கள் எது இருக்கா? இப்போ மேசத்தில் மீனை வரைக்குமே சொல்லிடுவோம். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ராசி சொல்லுங்களா. நான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்க கூடாது. தனுசு ராசி எலுமிச்சம்பழத்தை கொடுக்கலாம். அதாவது நீங்க சொல்றது அட்சய லக்னப்படி தனுசு ராசி. சுக்கிரதசை சூரிய தசை முதல் பாகம் முதல் பகுதி நடந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க கொடுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை நீங்க வாங்க கூடாது, கொடுக்கலாம். ஆமா ஆமா. இப்ப தனுசு ராசி பண்ணிட்டு இப்ப அட்சய ராசிக்கு தான் நம்ம பேசுறோம். அட்சய ராசினா நம்மளுடைய தசை நடக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அட்சய ராசி நம்ம சொல்றோம். அடுத்து ஏதாச்சும் ஒரு ராசி சொல்லுங்க. மேஷராசி. ஓகே, மேசராசியான வீட்டில் வைக்கணும். வைக்கணும். அவங்க என்னென்னா அறுக்கக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை அறுக்கக்கூடாது. அறுக்கக்கூடாது. அறுத்தாங்கன்னாலே அன்னைக்கு சண்டை வரும். ஓ, நீங்கள் பாருங்களேன், செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஊருக்கு அறிவாங்க, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையில் அறிஞ்சுக்குவோம், இல்லை கால் அடிபட்டு கால் அறுத்தம் வரும். சம்பந்தமே இல்லை, அதெல்லாம் நீங்கள் அப்படியே நடக்குங்க. நீங்கள் இதை பாருங்களேன். நீங்கள் இப்போ எல்லா செயல்களுக்கும் பின்னாடியும் ஒரு நிகழ்வு இருக்கும்ல, அதை பாருங்க. இது சாதாரண ஒரு விஷயம் தான். நீங்கள் டெய்லி அன்றாட நிகழ்வில் நீங்கள் காலையிலேயும் சாயங்காலம் வரும் யாரோ எங்கேயோ ஒருத்தர் பார்க்க போகிறீங்கல்ல, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களை கேட்டு பாருங்களேன். இது சாதாரணமாக அச்சய ராசி மேஷம் உதாரணமாக கேது தசையோ சுக்கர தசையோ சூரிய தசையோ போணுச்சு, இல்லை கேது தசை கேது புத்தியோ இல்லை சுக்கர அந்தரமோ இல்லை வந்து சூரிய அந்தரமோ போணுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வைக்கணும். அவங்க அரியதை பார்க்குற அரி அந்த எலுமிச்சம் அறியிறாங்கள அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து அனுப்பிக்கு அப்பதான் ஏதாவது கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, பேசுவாங்க, ஏதாவது சங்கடம், இதுவும் ஒரு மன அழுத்தம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிவாங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அப்படியே அப்படி நடக்குங்க. கன்னிராசிக்காரங்க அறுக்கவே கூடாதுங்க. அதை யாராச்சும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், பிரம்மாண்டம் தான். ஆனா இவங்க கொடுக்கவே கூடாதுங்க. இந்த கன்னிராசிக்காரங்க எலுமிச்சம்பழம் கொடுக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு வாங்கினாலும் அவ்வளவு சந்தோஷம். நீங்க எப்போ உதாரணமா நீங்க ஒரு கண்ணில கணக்கு கன்னிராசி ஏல்பியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க யாராச்சும் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு பணம் வாங்கிட்டு வந்தா யாராச்சும் வாங்கியிருந்தா கொண்டு கொடுத்தா, இப்ப எனக்கு கண்ணில கணக்கு கன்னி ராசின்னா எனக்கு வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு சந்தோஷம். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போன் பண்ணுவாரு, சார் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல சார் வெளிநாட்டுக்கு விசா அப்ரூவல் ஆயிட்டு சார், இந்த நிகழ்வு உடனே நீங்க பாக்கலாம். இது பெரிய ஒரு பெரிய ஒரு செலவு கிடையாது, சின்னதா ஒரு பரிகாரம் பண்ணிதான் பாருங்களேன். அடுத்த லக்னம் எல்லாமே தீர்வு சின்னதுதான், இவங்க பெருசுபடுத்திக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து பரிகார முறைகள்லாம் கிடையாது இல்ல, ஏன் பழத்தை கொண்டு சாமிகிட்ட வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு அதுக்குள்ள பெரிய தார்மீகம் இருந்துகிட்டு தானே வந்துருக்குது. ஆனா வழி நடத்துனாங்க, சில விஷயத்தை சேர்ந்து எழுச்சம்பத்தை சாமி ரூம்ல வச்சுது, இதை கையில வச்சுக்க, இதை புழிஞ்சு சாப்பிடுன்னு அவங்களோட நேரத்துக்கு இருந்தப்பல அது மாறி போயிட்டே தான் இருக்கும்ல இருக்குது. விருச்சிக ராசி உண்மையிலே கூடவே எழுச்சம்பத்தை வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த காலத்துக்கு 10 வருஷத்துக்கு தான் ஒவ்வொருத்த 10 வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே ரொம்ப கவனமா இருக்கும். எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அப்பதான் வீட்டில் கொண்டு வைப்போம். வீட்டில் கொண்டு வச்சாலே அந்த மாதத்துக்கு தேவையில்லா பிரச்சனை வந்துடும். ஆமாம், நீங்க வீட்டில் எலுமிச்சம் காஞ்ச எலுமிச்சம்பழம் வச்சு கருப்பு எலுமிச்சம்பழம் இருக்கும், நீங்க வீட்டில் கொண்டு வச்சீங்கன்னா விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி கருப்பா போயிடும், கருத்து போடும், அதை எடுத்து எடுக்கவே மாட்டாங்க. அது இருக்கிற வரைக்கும் நசு ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்குங்க, ஏதாவது சேவையே இல்லாத பிரச்சனை வருங்க. அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அது கோவிலுக்கு கொடுக்கறதுங்கிறது கரெக்ட் வாங்குறாங்க, இவங்களே சில விஷயங்கள் வாங்கி கொண்டு போய் இவங்களே கொண்டு வைப்பாங்க பாருங்க. அதுவே சப்போஸ் ஒரு சின்ன கை ஹேண்ட் பேக் இருக்கு, இல்லை நீங்க ஏதாச்சும் ஒரு டிராவல் பேக் இருக்கு, அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கும். வீட்டுல வைக்க கூடாது. அதுதான் ஆச்சரியம். அதை விட இல்லாம
தென்மேற்கு மூலை இல்லை வடகிழக்கு மூலை இல்லாமல் கட்டி தொங்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நிவர்த்தியாகும். உடல் நலம் பாதிப்பு யாருக்கு வரும், யார் வச்சிருந்தா வரும்? கும்பராசிக்காரங்க வச்சிருந்தாங்கனாலே ஏதாவது வீட்லயா இடத்துலயா சொந்தத்திலேயே பார்த்தா, நீங்க வீட்டுல வாங்க வச்சு அறிஞ்சாலே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு கவகம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். சதசூழல் தொத்த தடவை வருங்க. இல்லை வயிறு பசி ஏதாவது பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் வயிறு செரிமானம் ஆகாது, அதிகமாக சாப்பிட்றது, நேரம் நேரத்தில் சாப்பிட்றது, இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கும்பராசிக்காரங்க கும்பலக்கணங்கிறாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டாகும். அவங்களுக்கு பணம் வர்றது சொல்லிட்டீங்க, காரிய சித்தி நடக்கணும்னா யார் கையில் வச்சுக்கலாம்? இப்போ உதாரணம் ரிஷப எடுக்கணும், ரிஷபராசி ரிஷப எடுக்கணும் வச்சிருந்தா சூப்பராக இருக்கும். ஒரு வேலைக்காக போகிறோன்னா கையில் என்ன சூப்பராக இருக்கும், கையில் கொண்டு போகலாம், நல்லா இருக்கும் அவங்களுக்கு, சூப்பராக இருக்கும். பழம் தெரியுது, பலன் தெரியுது. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கா பாருங்க, இவங்க எப்பயுமே வந்து அந்த அந்த எலுமிச்சம்பழம் சாரை புழிஞ்சு குடிக்கணும். ஓ, அந்த இலக்கணம் அந்த 10 வருஷத்துக்கு இப்போ உதாரணமாக டெய்லி குடிக்க முடியாது, வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கணும், வாரத்துக்கு 2 டைம். இப்போ எல்லாம் ஜூஸ் சாப்பிடணும், எலுமிச்சம் பழம் ஜூஸ் சாப்பிடணும், ஜூஸ் சாப்பிடணும், அவ்வளோதான். ஒரு மெதுவான இல்ல ஒரு ஆவரேஜ் 50% கீழே தான் மெதுவாக மூவ் ஆகும். இந்த சிட்ரிக் அமிலம் சாப்பிட்டா அது என்ன பண்ணும், 70-80% வேகம் ஓட வைக்கும். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் 2 டைம் சாப்பிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம ஊட்டுக்குண ராசியெல்லாம் கமெண்ட்ல போட்டோம், சொல்லலை அவங்க அச்சய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க கேட்டுக்கிட்டோம். நம்ம வந்து ஒரு தொடரும் முன்னாடி போடுவாங்கல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. அதாவது சாப்பிட்டு உடம்புல ரசாயன மட்டம் வருதுங்கிறது வேறு, செட்ரிகேஸ் அதை பார்த்தாலோ கையில் வச்சிருந்தாலோ அதை பயன்படுத்திட்டு வெட்டினதை பார்த்தாலோ இந்த விஷயங்கள் வந்து பூர்வமான விஷயம். இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இப்போ வந்து திருமணத்துக்கு வந்து எல்லாருமே பார்க்கணும். மகர லக்னம் மகர ராசி, அதாவது சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் முற்பகுதியும் வந்து இருக்கக்கூடியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கணும். 2 எலுமிச்சம்பழத்தை ஒரே இடத்துல, அதாவது ஒரே இடத்துல ஒரே வந்து சின்ன ட்ரா, அதாவது சின்ன ட்ரா ஒரு 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 சின்ன கிண்ணம் மாரி ஒரு இடத்த வச்சு, அந்த கிண்ணத்துக்குள் 2 இதையும் வச்சு, ஒன்று சந்தனம் ஒன்று குங்குமம் வச்சு சாமி கும்பிடணும். 2 எலுமிச்சம்பழம் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் பாத்திரம், ஒரு தடவை சந்தனம் ஒரு தடவை குங்குமம் தொட்டு அதை அலசி விட்டு அதை வச்சு கும்பிட ஆரம்பிக்கணும். அது 45 நாளைக்கு 48 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு மாற்றிக்கிட்டே வரணும். அதை சாமி கும்பிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோ சந்தனம் தடைகள் நீங்கும், நல்லாயிருக்கும். திருமண தடைகள் நீங்கும், திருமண தடை உடனே அது ரிசல்ட் வரும். அதை வச்சு சாமி கும்பிட சொல்லுங்க, நல்லாயிருக்கும். அது 2 விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கணும். ஏஎல்பினா என்ன, ஏஎல்பியில் உங்களுக்கு இப்போ என்ன ராசி நட்சத்திரம் நடக்குது, லக்னம் போகுது, அதுக்கு உண்டான பலன்கள் இதை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். கரெக்ட், கரெக்ட். பிறப்பு லக்னத்தை மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுங்க தவறு. இந்த ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் ஏன் செய்கிறோன்றது தெரியாமல் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு இருந்தாங்களே. நம்ம சயின்ஸ் உலகத்தில் இதெல்லாம நம்புற எத்தனை ஸ்மார்ட் பாட்ஸ்ல ஓடுது, எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு கேட்கற மாதிரி. அதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம உளுந்து களி இருக்குல்ல, அடுத்த வீடியோ அதை பத்தி பேசுவோம். உளுந்து களி இருக்குல்ல, யார் சாப்பிடலாம் யார் சாப்பிட கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்கு. அதுதான் பெரிய அதிசயம், அது அது எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோ நம்ம பேசுவோம். அதுதான் என்னன்னா, சில பேர் சாப்பாடு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க, சாப்பிட்டா என்ன நமக்கு என்ன பண்றது, உளுத்தங்களி தானே உளுந்துக்களி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசணும். இந்த பொருட்களுக்கும் கிரகத்திலேருந்து வரக்கூடிய ரேசு தொடர்பு இருக்கிறதுனால தான் அது மாற்றங்கள் ஏற்படுத்துது. கண்டிப்பாக இருக்கு, ஒவ்வொரு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஒன்றொன்றும் ஒவ்வொரு மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் சட்டையாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், ராசிகளாக இருக்கலாம், கழுத்தில் கூட உத்திராட்சமாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், கேட்கக்கூடிய சவுண்டாக இருக்கலாம், பார்க்கக்கூடிய வண்ணங்களாக இருக்கலாம், எல்லாமே கிரகங்களோட அமைப்பு. இதை நமக்கு எப்படி பயன்படுத்துகிறோம், நம்மளோட வாழ்க்கையில் எது பயன்படுது அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுது. ரொம்ப சிறப்பு சார், வழக்கம் போல் நான் நன்றியும் சொல்லியிருக்கணும். ரொம்ப சிறப்பாக இருந்தது விளக்கங்கள். மிகப்பெரிய சயின்ஸ் இதுக்குள்ளே போகுது, மிகப்பெரிய ஆன்மீகம் எளிமையாக்கி தந்தமைக்கு நேர்கள் சார்பில் நன்றியை தெரிவிச்சு. நன்றி.